அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பருடைய கேள்வி என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் மட்டுமே எப்பயுமே ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சார், அந்த ஈர்ப்பு விதிகளை பயன்படுத்தினார் ஜெயிச்சார், ஈர்ப்பு விதிகளை வந்து சம்மந்தப்பட்ட தொடர்பான நிகழ்வுகள் பங்கு பெற்றாரு ஜெயிச்சார், ஒருத்தர் வந்து இந்த புத்தகம் படித்தாங்க வெற்றி பெற்றார், இந்த புத்தகம் படித்த புதிய சிந்தனைகள் அவருக்கு வாழ்க்கையில் தோணுச்சு அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சார். இப்போ நீங்கள் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையோடு நடந்திருக்கும், உங்கள் வாழ்க்கையில் வந்து அன்றாட நிகழ்வுகளோடு பயன்படுத்திருப்பாங்க. ஒரு வரலாற்று நிகழ்வுகளாக இல்லை நினைவுகளாக, ஒரு நினைவு சின்னத்தை பார்க்கும்போது இவருக்கு மட்டும் எப்படி ஒரு இவ்வளோ பெரிய சிந்தனை வந்துச்சு, இவருக்கு மட்டும் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த நிகழ்வுகளை வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை மறுபடியும் மறுபடியும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வருவேன் இல்லை என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணத்தோடு நம்ம சொன்னால் போதும், நாங்கள் ஒரே கிளாஸ் மட்டும் தான், இன்றைக்கி அவர் மட்டும் வந்து உயர் பெரிய இடத்துல இருக்கிறாரு அப்படி. எல்லாருக்கும் கால நேரம் ஒன்று தான், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இங்கே நினைவுகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செயல்களும் ஒன்று தான். ஆனால் ஒருத்தர் மட்டும் ரொம்ப வேகமாக முன்னேறாரு, ஒருத்தர் மட்டும் முன்னேற முடியலை, அவருக்கு மட்டும் தடங்கள். எனக்கு மட்டும் ஏதோ கடவுள் வந்து தனியாக ஒரு கிரகத்துலேருந்து தனியாக வந்து நமக்கு மட்டுமே செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. கடவுள் வந்து எப்படின்னாங்க, அச்சயலக்கண பத்ததி ஜோதிடத்தில் வந்து ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒரு கிரகங்கள் தன்னுடைய தன்மைகளை அல்லது இயக்கங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாதுங்க, இது நல்ல கிரகம் கெட்ட கிரகம் அப்படியே கலந்ததுதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பாதை கடவுள் கொடுப்பார், நீ இந்த பாதையில் போனால் எவ்வளோ தூரம் நீ எப்படி போகிற, இந்த பாதையில் போனால் எவ்வளோ தூரம் போகிற அப்படிங்கிறது. சரி, இந்த பாதைங்கிறது என்ன அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு பாதை, இங்கிட்டு கடவுள் அப்படிங்கிறது ஒரு பாதை. சரி, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறத விட, ஒரு மூணு நண்பர்கள் வந்து ஒரு காரில் பயணம் செய்கிறாங்க. அந்த கார் பயணம் செய்யும்போது அவருடைய இப்போ ஏங்கிற நபர் வந்து அந்த வண்டியை ஏற்கிறாரு, அந்த ஓட்டுறாரு அந்த வண்டியை. அப்படி போயிட்டு இருக்கும்போது நல்லா ஸ்பீடாக போகுது, சந்தோஷமாக பாட்டு கேட்டுக்கிட்டு பயணிக்கிறார், ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு, ரொம்ப வேகம் போகிறாரு, அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போயிட்டுருக்காரு. அப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கார் பி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஒரு காரில் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், அவர் யார் அப்படின்னா அவர் ஏன்னா இது பின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் வேகமாக போடா, இன்னும் வேகமாக போடா, இன்னும் சந்தோஷமாக இருக்கட்டா அப்படின்னு கத்துறாரு. எப்படி எப்போ நீங்கள் வண்டி ட்ராவல் பண்ணாலும் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டே இன்னும் வேகமாக போவே வேகமாக வேகமாக போ அப்படின்னு நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களை அறியாமல் அந்த உணர்வு, அந்த உங்களை அறியாமல் அந்த புத்துணர்ச்சி, அந்த சந்தோஷம் இருக்கும். அப்போ வண்டி என்னென்னா 100, 80, 90, 100, 110, 120, 130 அப்படி போகுதுன்னு வச்சுங்களேன். இந்த பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு பின் சீட்டில் மூணாவது சிங்கிற ஒரு நபர் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார், ஏ அப்பா என்னப்பா இவ்வளோ வேகமாக போகிறா, கொஞ்சம் மெதுவாக போடா அப்படிம்பார். அப்படி கொஞ்சம் மெதுவாக போடா அப்படிம்பார். இந்த ஏங்கிற நபரும் பீங்கிற நபரும் பொரு கண் காதல் கூட கேட்க மாட்டார். எப்படி காதல் கூட அதை கேட்க மாட்டார். அப்படி பயணம் போவோம், ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்கும். அப்படி மிகப்பெரிய விபத்து நடக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த ஏங்கிற நபர் வேகமாக போகிறாரு, பிங்கிற நபரே இன்னும் வேகமாக போ அப்படிங்கிறாரு. அந்த மூணாவதாக போகிற சீங்கிற நபர் எப்பா மெதுவாக போப்பா அப்படின்னோடனே, ஓ எப்பா மெதுவாக பாப்பா மெதுவாக போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறது, ஏங்கிறது அவர் வந்து வண்டியை வந்து மிதமாக இயக்குறாரு, சந்தோஷமாக பயணிக்கிறார். அவருக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டார். இது ரெண்டாவது நிகழ்வு. மூணாவதாக ஒரு நிகழ்வு இருக்கு. இந்த ஏங்கிற நபர் வேகமாக வண்டி இயக்குறாரு, பிங்கிற நபர் இன்னும் வேகமாக போங்கிறாரு, இந்த சிங்கிற நபர் என்ன பண்ணுறாரு, இன்னும் வேகமாக போன்னு இவரும் தூண்டி விடுறாரு. இந்த மூணு நிகழ்வையும் உங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தி பாருங்க. இந்த மூணு நிகழ்வையும் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தா தெரிஞ்சிடும்.
முதல் நிகழ்வை பொறுத்தளவுக்கு அவரை வந்து பின்னாடி உள்ள நபர் சொல்கிறாரு, அவர் கேட்காம அந்த விபத்து நடக்குது. ரெண்டாவது உள்ள நபர் வந்து ரெண்டாவது நிகழ்வில் வந்து அந்த சீங்கிற நபர் மெதுவாக போக சொல்கிறாரு, அழகாக வந்து மெதுவாக இயக்க அவரோட இயக்கத்துக்கு போயிடுறாரு. மூணாவதான் நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து அந்த இன்னும் அதாவது இந்த ஏபிசி மூணு பேருமே வேகமாக போகணும்னு சந்தோஷமாக சொல்லும்போது அது இன்னும் மிகப்பெரிய விபத்தாக மாறுது. மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கலாம், அப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ இந்த மூணு நிகழ்வையும் நம்ம பொருத்தி பார்த்தோம்னா வாழ்க்கையில் கண்டுபிடிக்கலாம். இந்த நிகழ்வை நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த நிகழ்வு ஒவ்வொரு செயலுக்கும் அன்றாட காலையில் 6 மணிக்கு நீங்கள் 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா, 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா, 4 மணிலேருந்து நைட்டு நீங்கள் 10:30 மணி படுக்கிறீங்களா, 10 மணி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் இந்த மூணு விதமான நிகழ்வுகள் உங்களுடைய மனதை இயக்கிக்கிட்டு தான் இருக்கு. சரி, ஏங்கிறது யாரியா? நான். பீங்கிறது யாரு? என்னுடைய மனம். சிங்கிறது என்னுடைய ஆழ்மனம். சார் எனக்கு தெரியலை சார். இல்லைங்க, எனக்கு அப்போவே இன்டியூஷன் சொன்னிச்சிங்க. எப்போ எனக்கு அப்போவே எனக்கு மனசுக்குள்ள பட்டுச்சுங்க, எனக்கு அப்போவே என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று சொன்னிச்சுங்க. அப்போவே இது வேண்டான்னு சொன்னேங்க, அப்போவே என் மனசுக்குள்ளே தோணுச்சுங்க, இவர்கிட்ட சொன்னங்க. எத்தனை பேர் நீங்கள் சொல்லியிருப்பீங்க? உங்களை அறியாமல் நம்ம எத்தனை பேர் சொல்ல, எப்பா அந்த இதில் என்ன பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதப்பா அப்படின்னு. அப்போ இந்த நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு இந்த மூன்று விதமான நிகழ்வுகளை பார்த்துக்கணும். அந்த இதை வந்து நம்ம ஜோதிடத்தோடு இணைக்கும் போது எப்படி, இதை நம்ம ஜோதிடத்தோடு இணைக்கும் போது இப்போ ஜாதகர் அப்படின்னா நம்ம லக்னம்னு எடுத்துக்குவோம். மனம் அப்படின்னா சந்திரன். எல்லாத்துக்கும் ஆசைப்படும், பார்க்கறது, கேட்கறது, நிற்கிறது, உட்காந்துருக்கிறது, அதான் சொல்கிறல்ல, நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அத்தனை நிகழ்வும் ஆசைப்படுவது என்பது அதனுடைய மனம். இந்த ஆசைப்படக்கூடிய மனங்களை கட்டி இழுப்பது, இந்த மனங்களை கட்டி காப்பது, மனங்களை கட்டி பொறுமையாக சாந்தமாக வழி நடத்துவது யார் அப்படின்னா குரு பகவான். இந்த குரு பகவான் மட்டும் நல்லா இருந்தார்னா, எப்படி குரு பகவான் மட்டும் நல்லா இருந்தால் ஒரு ஜாதகம் பிரம்மாண்டம் தாங்க, அதெல்லாம் சாதாரணமாக இல்லைங்க. அப்போ இந்த முதல் நிகழ்வுக்கு ஒரு கிரகங்களோட இணைச்சு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த சந்திரன் வந்து சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த குரு வந்து என்ன பண்ணுது, சொல்கிறது கேட்பாங்களா? அவர் ஏதாவது ஒரு மறைவு ஸ்தானங்களில் போய் உட்காந்துருக்கும்போது அவர் சொல்ல முடியாது, சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. இந்த மனதை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அது வேகமாக அந்த வண்டி போய் முட்டும் வேகமாக. இது ரெண்டாவது இருக்கக்கூடிய நிகழ்வு, இந்த சந்திரனும் ஓரளவு சப்போர்ட் பண்ணும், அந்த குருவும் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த ஜாதகர் கேட்பார். இந்த மூணாவது நிகழ்வு இருக்குது பாருங்க, ஜாதகரும் லக்னாதிபதியும் சரி, அந்த சந்திரனும் சரி, குருவும் சரி, இந்த மூணும் கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகர் என்ன பண்ணும், ஒன்றுமே நடக்க. இந்த நிகழ்வு பொறுத்தல் போய் வேகமாக போக வேண்டான்னு சொன்னங்க. அப்பவே எப்படி வேண்டான்னு சொன்னங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த இடத்த வாங்க வேண்டான்னு நான் சொன்னேன், என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. இவர்கிட்ட பேச வேண்டாம்னு நான் சொன்னேன், இவரோட சங்காதமே என்னது, இவரோட தொடர்பே வேண்டாம். இத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க, ஏ இல்லை முடிஞ்சதுக்கு பிறகு எதுக்கியா, விபத்து நடந்ததுக்கு பிறகு உங்களுக்கு எதுக்கு அனுபவம், விபத்து நடந்ததுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன, விபத்து நடந்தது பிறகு ஏன் மிகவும் போயிருக்கலாம்ல, பார்த்து வந்திருக்கலாம்ல. இந்த நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு செயலும், நான் சொல்றது வந்து வாகனம் மட்டுமல்ல, அன்றாட செயலை வந்து நம்ம வந்து ஒரு 9 மணிக்கு ஒருத்தர் பார்க்க போகணும் அப்படின்னா ஒரு 6 மணிக்குனாலும் அது புறப்பட ஆரம்பிக்கும். நான் 8 மணிக்கு போயிட்டு 9 இங்கே போய் நின்றுக்கிட்டு சார் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், எங்க 6 மணிக்கு எழுந்திருக்காங்க, 9 மணிக்கு போக முடியும்னு என் மனசு உள்ள சொல்லியிருந்திருக்கோம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம், இல்லை இல்லை அதெல்லாம் 1/2 மணி நேரத்தில் போயிடலாம், எப்படி 3/4 மணி நேரத்தில் போயிடலாம், காலையில் டிராஃபிக்கெல்லாம் இருக்காது, நீங்கள் நேராக போயிடலாம் அப்படி. இந்த மனமும் நீங்கள் பேசுவதை நீங்கள் உணர்ந்தால், நீங்கள் கேட்டால், நீங்கள் அதை அனுபவித்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும்.
இப்போ இந்த கார் ஓட்டுற ஏங்குற நபரும் நான் தான், மீங்கிற நபரும் நான் தான், சீங்கிற நபர் நான் தான். அந்த கார் ஓட்டும்போது அந்த ஆக்சிலேட்டர் பெடலில் நான் என்னென்னா இன்னும் வேகமாக மிதித்தா, இன்னும் மிதி, இன்னும் மிதி, இன்னும் மிதி, இன்னும் மிதி, என்னுடைய மனம், என்னுடைய புத்தி, என்னுடைய மூளை, என்னுடைய மனம் எனக்கு சொன்னிச்சின்னு வச்சிங்களேன், சந்திரன் வந்து சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே போனால் தாங்காது அப்படின்னு பின்னாடி இருந்து இருக்கிறார் பாருங்க குரு. ஹே இங்கே பாரு, இதுக்கு மேலே வண்டி போனிச்சுன்னா நல்லா இருக்காது, மரியாதையே நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லும்பாங்க. அந்த ஆக்சிலேட்டர் விட்டு காலை எடுத்து பிரேக்கில் காலை வைக்கும் பாருங்க, அதுதான் குரு. ஒரு வரி மெதுவாக பொறுமையாக இந்த ஏபிசி நபர் மூணு பேர் நம்ம சொன்ன பாருங்க முன்னாடி, இந்த மூணு பேர் வேறு யாரும் கிடையாது, நான் தான், எனக்குள்ள தான். ஒவ்வொரு செல் நீங்கள் பேசும்போது கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை தகவல் சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய அனுபவங்கள், என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் சொன்னேன் சார், என் மனசு வந்து ஆசைப்பட்டுச்சு சார், ஆனால் இதில் போய் நான் சங்கடப்பட்டேன் சார், எனக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசும்போதே இது மாட்டேங்குன்னு தெரியுங்க சார், இல்லை சார் அந்த பையன்கிட்ட பேசும்போதே எனக்கு பிரச்சனை ஆகிடுன்னு தெரியுங்க சார், இல்லை சார் அங்கே இப்படி இவர்கிட்ட காசு கொடுத்தா வராதுன்னு சொல், எப்படி காசை கொடுத்து விட்டு இவர் என்ன சொல்வார், எனக்கு இவர் வராது சார் இவர்கிட்ட காசு கொடுத்தா எப்படி அப்படின்னு மனசு சொல்லியிருக்கு பாருங்க. போனால் போதுங்க, இவர்கிட்ட 1000 ரூபா கொடுக்குறது வராதுங்க, கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சிலது வராதுன்னு தெரிஞ்சு சில பேர் கொடுப்பாங்க, சிலது வராதுன்னு தெரிஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க, எப்போ அந்த பணமே இல்லைப்பா அப்படின்றாங்க. ஆனால் இவர்கிட்ட வராதுன்னு தெரிஞ்சு அந்த பணத்தை கொடுத்து வீணாக்குற பாருங்க, அதுதான் பெரிய சங்கடமாக இருக்கும். இவர்கிட்ட வரும்னு நினச்சி பணத்தை கொடுத்துருவேன், ஆனால் என்ன பண்ண கிடைச்சா வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் அன்றாட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய உங்களுடைய செயல்களுக்கு படத்துக்கு போகலாம், படத்துக்கு போனால் சந்தோஷம், படத்துக்கு போனால் இங்கே அப்பா அடிப்பார், ஊர் சுற்ற போகலாம், கிரிக்கெட் விளையாட போகலாம், எப்படி எப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட போகலாம், ஆனால் சாயங்காலம் எங்கள் அப்பா வந்து என்ன அடிப்பார், அடிக்க மாட்டாரா, இன்னைக்கு சாயங்காலம் எங்கள் அப்பாட்ட அடி வாங்கணுமே, அப்பாட்ட அப்பாட்ட சொல்லிட்டு போகிறதா, அப்பாட்ட சொல்லாமல் போகிறதா, எத்தனை பேர் நீங்கள் மாட்டிருப்பீங்க அப்பாட்ட படத்துக்கு போகிறது, அப்பாட்ட 100 ரூபா பணம் கட்டால் ஏதாச்சும் சங்கடப்படுவாரே, அப்பா 100 ரூபா பணம் கட்டால் சங்கடப்படுவாரே, கேட்டுதான் வைப்பான், 2 அடி அடித்தான் வாங்கிக்குவோம் அப்படி அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நினைவுகளை எழுதுங்க, இந்த வீடியோவில் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க, கண்டிப்பாக வந்து அது ஒரு சந்தோஷமான ஒரு இந்த நிகழ்வு வந்து நான் எப்படின்னா ஒவ்வொருத்தருடைய செயல்பாடும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நான் உதாரணம் வண்டின் வாகனத்தை இயக்கும் போது அப்படின்னு உதாரணமாக சொன்னல, அதை வெவ்வேறு நிலைகளை நீங்கள் பொருத்தி பாருங்களேன். எப்படி இதை உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புது, இந்த மனம் என்ன பண்ணும், அந்த பையனை பார்த்தோன்னா அழகாக இருக்கும், அந்த பையனை பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்கும், அந்த பையனை பார்த்தோன்னா ஒரு கவர்ச்சியாக இருக்கும், அந்த பையனை பார்த்தோன்னா ஒரு ஆனந்தமாக இருக்கும் பழகிடும். இந்த பின்னாடி இருந்துட்டு குரு என்ன பண்ணுவார், ஏ இதெல்லாம் விட்டு ஒத்து வராதுப்பா, அப்பா அம்மாலாம் ஏதாவது சங்கடப்படுவாங்க, இத்தனை வயசு 25 22 வயசு வரையும் என்ன எப்படி கட்டி காப்பாத்துறாங்க, இப்படி இந்த அப்பாவும் அம்மாவும் இந்த மகனுக்காகவும் மகளுக்காகவும் வாழ்கிறார்கள் என்று நினைத்தால் அவருடைய ஒருபோதும் அவருடைய வாழ்க்கையில் காதல் என்பது வராது. காதல் என்பது புனிதமானது, காதல் என்பது சந்தோஷமானது, காதல் என்பது இனிமையானது, கரெக்ட். ஆனால் அதற்கும் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு இதெல்லாம் புரிஞ்சு எங்கள் அப்பா அம்மாட்ட நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், சொல்லுங்கள், யார்கிட்ட சொல்ல போகிறீங்க, எல்லாம் முடிஞ்சது பிற சொல்கிறதுக்கு, இந்த பையன் வந்து இப்படி பேசுகிறாருப்பா, இந்த பொண்ணு வந்து இப்படி பேசுதுப்பா அப்படின்னு அம்மாட்டையும் அப்பாட்டையும் நீங்கள் எத்தனை விஷயத்தை கேட்குறோம், காலையில் பணம் வேணும்னா மட்டும் அப்பாட்ட கேட்குறோம், பணம் வேணும்னா மட்டும் அம்மாட்ட கேட்குறோம். இது எது அப்படின்னால், ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் நீங்கள் முன் யோசனையாக அல்லது உங்களுடைய புத்தி முன்னாடி வேலை செஞ்சால், உங்களுடைய எண்ணங்கள் அடைஞ்சால், இந்த சந்திரன் என்ன பண்ணோம் கரெக்டாக தெளிவாக இருந்துச்சுன்னா, அப்பா எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட வந்து பேசுங்க, எங்கள் அப்பாட்ட வந்து கேளுங்க, எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுங்கள், அப்போ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இந்த 22 வயது வரைக்கும் இந்த மகனையும் இந்த மகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது உலகமே அதுதாங்க, நீங்கள் உங்களுக்கு அது வந்து உணரும் போது தான், நீங்கள் ஒரு தாயாக இல்லை தந்தையாக மாறும்போது மட்டும்தான் அந்த உணர்வுகள் புரியுமே தவிர, காதல் என்பது சந்தோஷமானது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால்
எது பொருத்தமானது எது பொருத்தம் இல்லாதது அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அது வந்து இந்த தாய் தந்தை முடிவு செய்யும் போது அதில் ஒரு அனுபவமும், இந்த அனுபவம் தான் என் குரு. ஆசை என்பது சந்திரன், அனுபவம் என்பது குரு. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் முன் யோசனையாக செய்தால் உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது திருமண வாழ்க்கை என்பது ஒரு காலம் கடந்த நிகழ்வுங்க. ஒரு செல்போன் வாங்குறோம், 3 வருஷத்துக்கு 1 தடவை மாற்றம், 2 வருஷத்துக்கு 1 தடவை, 3 மாதத்துக்கு 1 தடவை மாற்றிட்டுக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. பிறப்பதும் வாழ்வதும் ஒரு முறை தான். அதுட்டு கண்டிப்பாக வந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள், நான் இதை செய்யலாம்னு நினச்சேன் எனக்கு செய்ய வேண்டாம், இதை செய்யலாம்னு நினச்சா இது வேண்டாம்னா, இது செய்யலாம் நினச்சா இது எனக்கு இது வேணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். இந்த வீடியோட பின்பகுதியில் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த அனுபவங்களோடு நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.